இது தமிழ் ஒன்றரை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி டூ விருதுநகர் ரோட்டில் பெல் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, அங்கேருந்து தான் பேசிகிட்ருக்கோம். இங்கே இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, போன எபிசோடில் மது ஒழிப்பு, அதாவது வந்து தமிழ்நாட்டிலேருந்து பூரண மது ஒழிப்பு கொண்டு வந்தால் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்ருக்கோம். மது மட்டும் கிடையாது, புகை அந்த புகையிலே அப்புறம் வந்து அந்த பாக்கு இது தொடர்பான எந்த ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் முட்டிலையுமே அறவே தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டா எந்த லெவலில் இருக்கும், அவங்களோட பொருளாதாரம் எப்படி மேம்படும் அப்படிங்கிறத பற்றி தான் மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டுருவோம். இங்கே அண்ணன் வெள்ளச்சம்மன் இருக்காரு, அவர்கிட்ட சில கருத்துகள் கேட்கலாம். சுந்தரராஜன் அண்ணன் சுந்தரராஜன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து மது ஒழிச்சா தமிழகம் எப்படி இருக்கும், அவங்க குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அதாவது மது மதுங்கிறது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கு, நம்ம சங்கதி நல்லா இருக்குன்னா மதுவை அறவே ஒழிக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து மது குடிக்கிறனால ஏகப்பட்ட தீங்குதல் ஏற்படுறது, நன்மை ஏற்பட கிடையாது. தீமைன்னா ஒரு விதத்தில் இல்லை, பல விதத்தில் தீமை ஏற்படுது. அந்த தீமை காரணம்னா மது. ஏன்னா மது குடித்ததுனால குடும்பத்தை நல்லா வைக்க முடியல, ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க முடியல. இல்லை, மது குடித்தவங்க கூட வந்து ஏதாச்சும் எனக்கு ஒரு நன்மை இருக்குது, இந்த மது குடிக்கிறனால எனக்கு ஒரு நன்மை இருக்குதுன்னு யாராச்சும் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். யாருக்குமே ஒரு நன்மை கிடையாது. மதுவுனால ஒரு தீமை தான் ஏற்படுத்துறதுனால நன்மை கிடையாது. உடல் ரீதியாகவும் பாதிக்குது, குடும்ப ரீதியாகவும் பாதிக்குது, பொருளாதார ரீதியாகவும் பாதிக்குது. நாட்டை சீரழிக்கிறது அந்த மது தான். அதனால் மது கடையை போல நம்ம அறவே முடிச்சாக்கா நல்லாயிருக்கும். ரெண்டாவது மது வந்து நாமளாக விரும்பி போகக்கூடாது, நாமளாக போங்காட்டி தானே அவங்க விற்கிறாங்க. அதாவது எது கட்டாலும் அது குழந்தை வச்சாலும் மது, வளையா போச்சா மது, மொட்டை எடுத்தால் மது, இதெல்லாம் தவிர்க்கணும். தவிர்க்கணும்னா நம்ம பொதுமக்களால் தான் முடியும். அதனால் மது ஒழிக்கிறதுக்கு அரசாங்கத்தை விட நாமளும் விழுந்து பண்ணியாக இருக்குங்கிறத தாமரம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஐயா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து மது வந்து மதுக்கடைகள் வந்து மூடுறதுக்கு எல்லாமே வந்து முயற்சிட்டு இருந்தாலும் பொதுமக்களுக்கு நம்மளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அறவே வந்து வாங்கக்கூடாது, நம்ம வாங்கி குடிக்கக்கூடாது, முதல்ல வந்து நம்ம தவிர்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், மது வாங்கி அருந்தக்கூடாது. மது அருந்தும் போது உடல் ரீதியாக பாதிக்கப்படுறோம், மன ரீதியாக பாதிக்கப்படுறோம், அடுத்து வந்து சமுதாயத்தில் அடுத்து பொருளாதார எல்லாமே பாதிக்கப்படுறோம். அதனால் வந்து நம்மளே நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு, இனி வந்து மது நான் குடிக்க மாட்டேன், என்னோடய குடும்பத்தை நான் வீணடிக்க மாட்டேன், என்னோடய பொருளாதாரத்தை நான் வந்து வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தம் உதவிமுறை எடுத்துக்கணும். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து படிப்படியாக வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து அரசு வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறோம்.